ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கும் முன்னரும் பின்னரும் அதுக்கான பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்றில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவிஷன் வந்து கொடுத்துடலாம் ஆங்கிலேயரோட காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து நிதி கொள்கை அதாவது ஆங்கிலேயரோட காலத்துக்கு அப்புறம் வணிக மூலதனம் எப்படி இருந்துச்சு தொழில் மூலதனம் எப்படி இருந்துச்சு நிதி மூலதனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிலவுடைமை முறைகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் மகள்வாரி முறை ரைத்து வாரி முறை ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லப்படுற மூன்று வகையான இந்திய நில உடைமை முறைகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் தொழில் மற்றும் காலனியத்துவ முதலாளித்துவம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வந்து இந்த பொருளாதாரத்தில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முந்தைய தொழிற்கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அண்டு தொண்ணூற்றி ஒன்று பார்த்துருப்போம் அதில் முக்கியமாக முதல் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறில் கொண்டு வந்தாங்க இதோட முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இரண்டாவது கொள்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெஹன் ஆஃபீஸ் திட்ட மாதிரி அடிப்படையாக கொண்டு வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இவ்வளவும் வந்து நம்ம பார்ட் ஒனில் வந்து பார்த்துருக்கோம் நம்ம பார்ட் டூவில் பசுமை புரட்சியிலருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பசுமை புரட்சி பற்றி பார்க்கலாம் இந்த பசுமை புரட்சி உற்பத்தியானது பசுமை புரட்சி அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்ச ஒரு நாடாக வந்து இந்தியா வந்து இருக்குது இது வந்து எப்படி இல்லை யாராருலாம் இதில் முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அந்த பசுமை புரட்சியோட சாதனைகள் என்ன அதோடய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்திய பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை தான் இந்திய பசுமை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசுமை புரட்சி வந்து வேளாண் துறையில் வந்து என்ன பண்ணிச்சுன்னா தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அதுதான் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த பசுமை புரட்சிக்கு அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு வந்து பாரம்பரிய வேளாண் முறைகள்லாம் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புரி புதிய தொழில்நுட்ப முறை வந்து இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது வேளாண் துறையில் பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் செயல்படுத்தப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இதற்கு ஆரம்பமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிநடத்தும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க பசுமை புரட்சியோட தொடக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்துனாங்க இதன் மூலமாக வந்து பசுமை புரட்சிக்கு திட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிக விளைச்சல் தர அந்த நெல் ரகங்களை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க அதற்கான திட்டம் தான் ஹெச்ஒய் விபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திட்டம் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அதுதான் வந்து ஹெச்ஒய் விபி ஓகேவா அதிக ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டம் அதாவது அதிக ஹீல்ட் அதிக விளைச்சல் தர ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ரகம் தான் இந்த ஹச் இது ரொம்ப முக்கியம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் ஒரு வாட்டி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுமை புரட்சியோட சாதனைகள் என்னென்னு பார்க்கலாம் புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது இந்த பசுமை புரட்சியின் காரணமாக என்ன பண்ணாங்க புதிய தொழில்நுட்ப முறை மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெல் மற்றும் கோதுமையை வந்து என்ன பண்ணாங்கன்னா பன்மடங்காக பெருகினாங்க முதல் முக்கியத்துவமும் நெல்லுக்கும் கோதுமைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்கலாம் அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் வகைகளான நெல் கோதுமை அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது முதல்ல வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோதுமைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நெல்லுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அதே தான் அத்தது ரெண்டாவது நெல் கோதுமை மக்காச்சோளம் இது மூணுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாங்க பசுமை புரட்சியில் அதுக்கப்புறம் இப்புது யுக்தி வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்து உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது இந்த பசுமை புரட்சி நெல் கோதுமை மக்காச்சோளத்தோடு வந்து நிறுத்திடாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா க கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்து உருளைக்கிழங்கு உற்பத்திக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகரிக்க பசுமை புரட்சி மூலமாக உதவி செஞ்சாங்க சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் அதாவது டிராக்டர் எந்திரம் கதிரடிப்பான் மற்றும் நீர் ஏற்றும் எந்திரம் போன்றவை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு பசுமை புரட்சி நேரடி காரணமா விளங்குச்சு அப்படின்றாங்க இந்த எந்திரங்கள்லாம் வந்ததுனால விரைவான வளர்ச்சி அறுவடை செய்யறதுன்னா அப்போல்லாம் வந்து அறுவடை எனக்கு தெரிஞ்ச அறுவடை செய்கிறதுக்கு நாங்கள் நெல் அறுவடை செய்கிறோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து ஆயிரும் நாங்கள் அந்த அறுவடை பண்ணி நிலத்துலேருந்து இருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன்னா ஆளுங்க வர மாட்டாங்க கொஞ்சம் ஆளுங்க தான் வருவாங்க அவங்கள வச்சு நம்ம சமாளிக்கணும் அதை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடும் ஆனால் இப்போ நெல் அறுவடை எந்திரம் வந்தப்போ ஒரே நாளில் பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் போகுது இதுதான் வந்து நடக்குது இதுதான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஆறாவது பாயிண்ட் வந்து பார்க்கலாம் கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வாய்ப்பை வழங்கியதுன்றாங்க இதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை தரம் உயர்வடைந்ததுன்றாங்க இந்த பாயிண்ட் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல எந்திரங்கள் வராமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இப்போ எல்லாமே எந்திரம் மயமாக்கப்பட்டுச்சு நாற்று நடுறதுக்கு நெல் அறுவடை பண்ணுறதுக்கு வேர்க்கடலை பிடுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் உளுந்து அறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷினு கே கேழ்வரகம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னால் ஏற்றுக்க கூ ஏற்றுக்கக்கூடியதாக வந்து இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் செவந்து பாயிண்ட்டு பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க பசுமை புரட்சி நிறைய உற்பத்தி செய்கிறாங்க ஓகே ஆனால் இப்போ அதில் நிறைய வேதிப்பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரம் வழங்கப்பட்டுச்சு இப்போ நிறைய வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு லோன் தராங்க கூட்டுறவு வங்கியில் வந்து விவசாய கடன் தராங்க பயிர்கடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தராங்க இப்ப நிறைய வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வங்கிகள் மூலமா வந்து நிறைய நிதி ஆதாரங்கள்லாம் வந்து கொடுக்கறாங்க இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் கடன்களை வழங்கின அப்படின்றாங்க இது ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் இன்பர்மேஷன் பார்க்கலாம் புதிய வேளாண் யுக்தி பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது என்னென்ன பெயர்கள்ல புதிய வேளாண் யுக்தி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது மிக எளிதாக பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த பாருங்கள் வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து புக்கு பிரிண்ட் எடுத்திங்கன்னா கூட இது வந்து தெளிவாக வந்து வராது இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நான் படிக்கிறேன் பசுமை புரட்சி வேளாண்மை பசுமை புரட்சி அப்படின்னாலே வேளாண் உற்பத்தி தான் அதில் முக்கியமாக உணவு தானிய உற்பத்தி இப்படி கொடுக்கலாம் பசுமை புரட்சின்னு கொடுத்து வேளாண் உற்பத்தின்னு கொடுப்பாங்க இல்லை உணவு தானிய உற்பத்தின்னு கொடுப்பாங்க அடுத்தது வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பொருள் உற்பத்தி தான் வெண்மை புரட்சி நீலப்புரட்சி அப்படின்னா கடல் நீர் நீளமாக இருக்கும் அப்போ மீன்லாம் அதில் வளரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீலப்புரட்சி அடுத்தது மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் நம்ம எண்ணெய் ஒரிஜினலாக அந்த எண்ணெயை நம்ம பார்த்தோன்னா ஒரு மா லைட் எல்லோ கலரில் வந்து இருக்கும் அப்போ எண்ணெய் வித்துக்கள்னாலே உங்களுக்கு மஞ்சள் புரட்சி வந்து ஞாபகம் வரணும் அடுத்தது தங்க புரட்சி தங்க புரட்சி அப்படின்னா பழங்கள் அதாவது ஆப்பிள் உற்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நாங்கள் தங்க புரட்சியை வந்து பொன் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பழங்கள் உற்பத்தியை தான் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க தங்க புரட்சியை பழங்கள் உற்பத்தி அடுத்தது வந்து சாரி அடுத்தது வந்து கருப்பு புரட்சி கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் எல்லாம் கனிம பொருட்கள் அதுதான் வந்து கருப்பு புரட்சின்னு சொல்கிறாங்க வெள்ளி புரட்சி முட்டை பாருங்கள் வெள்ளை புரட்சி வெள்ளை புரட்சி பால் பொருள் வெள்ளி புரட்சி முட்டை தங்க புரட்சி வந்து பழங்கள் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்து ஓகேங்களா அடுத்தது வந்து புரட்சி வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு அடுத்தது வந்து சிவப்பு புரட்சி சிவப்பு புரட்சி வந்து என்ன அப்படின்னா இறைச்சி இறால் அப்படி இல்லைன்னா தக்காளி இதெல்லாம் வந்து சிவப்பு புரட்சியில் வந்து வந்துடும் இறால் கூட இளம் சிவப்பு புரட்சியில் சேர்த்துட்டாங்க சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு இந்த லெசனில் வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு அதனால நோட் பண்ணிக்கோங்க பொருத்துகளை கண்டிப்பாக கேட்பாங்க இல்லை டைரக்ட் கொஷின் கூட கேட்பாங்க சாம்பல் புரட்சி அப்படின்னா வந்து உரங்கள் உற்பத்தி அதுதான் வந்து சாம்பல் புரட்சி இளம் சிவப்பு புரட்சி அப்படின்னா இறால் உற்பத்தி பழுப்பு புரட்சி வந்து என்னென்னா தோல் பொருள் உற்பத்தியை தான் வந்து பழுப்பு புரட்சின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இது பசுமை புரட்சினா வேளாண் பொருள் இல்லை உணவு தானிய உற்பத்தி வெள்ளை புரட்சி அப்படின்னா பால் பொருள் உற்பத்தி அதாவது வெள்ளை இல்லை வெண்மைன்னு கொடுப்பாங்க பால் பொருள் உற்பத்தி புரட்சி வந்து மீன் மஞ்சள் புரட்சி எண்ணெய் விற்று தங்க புரட்சி வந்து பழங்கள் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் வெள்ளி புரட்சி வந்து முட்டை புரட்சி உருளைக்கிழங்கு சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் உற்பத்தி இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால் உற்பத்தி பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருள் உற்பத்தியை தான் வந்து பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வானவில் புரட்சி அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு படித்து வச்சுக்கோங்க இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாம் போனீங்கன்னாலும் கேட்பாங்க நம்ம தமிழ்நாடு பேஸ்டு எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த கொஸ்டின் இந்த இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து வந்துடும் இந்த பசுமை புரட்சிலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசுமை புரட்சியோட பலவீனங்களை என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பருவமழைகளை இருக்கும் நிலைமை இன்னும் மாறவில்லை நம்ம ஒரு சில பகுதிகளில் அதாவது இந்த ஆற்று நீர் அந்தோட கனெக்ஷன்லாம் இல்லாத பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா பருவமழையை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க இதனால் இந்திய வேளாண்மையில் இன்று வரை ஒரு நிச்சயமற்ற நிலைமை நிலவுகிறது விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மற்றும் தண்ணீருக்காக பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது விதை உரம் பூச்சிக்கொல்லி தண்ணீருக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க பெரு சிறு குறு மற்றும் விவசாயிகளுக்கு இடையான வருமான இடைவெளி அதிகரித்து நீர்ப்பாசனம் மற்றும் மழை பொழிவை நம்பியிருக்கும் பகுதிகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வு அதிகரித்தது அதிகரித்து இருக்குது இக்கருத்தும் மாற்று கருத்தும் உள்ளது அப்படின்றாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறை அதுக்கப்புறம் வந்து பருவமழையின பொழிவு இதெல்லாம் வந்து ஒரு சில பகுதிகளில் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் இருக்காது அப்போ அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்றாங்க பண்ணைகள் எந்திரமயமாக்கப்பட்டதால் மயமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் சில பகுதிகளை தவிர பிற கிராமப்புறங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கான வேலையின்மை அதிகரித்தது ஆமாம் அடுத்தது வந்து இரண்டாவது புரட்சி அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக அதாவது இரண்டாவது பசுமை புரட்சி பசுமை புரட்சியிலே ரெண்டாவது கட்டம் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தியது அதிகமாக வேளாண் வளர்ச்சி இருக்கணுன்றதுக்காக இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டாவது பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பு இரண்டாவது புரட்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக மாற்றுறது தான் வந்து இவங்களோட இலக்காக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் இந்த இரண்டாவது பசுமை புரட்சியோட இலக்கு அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க இரண்டாவது பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க இவங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக வந்து உயர்த்துதல் வேளாண்மையின் வளர்ச்சி வீதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் அஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதம் உயர்த்த வந்து திட்டமிட்டாங்க இந்த இரண்டாவது பசுமை புரட்சியின் மூலமாக இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க வேளாண்மையின் வளர்ச்சி விதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகள்ல ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமா உயர்த்ததுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க இரண்டாவது பசுமை புரட்சிக்கான தேவைகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை இரண்டு மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல் இரண்டாவது பசுமை புரட்சியோட தேவையா மரபணு மாற்றம் விதை செய்யக்கூடிய செய்யப்பட்ட அந்த விதைகளை அறிமுகம் செஞ்சுருக்காங்களா அதாவது ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை ரெண்டு மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செஞ்சது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையோட பங்களிப்பை வந்து இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் சொல்கிறாங்க நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு பரிமாற வேண்டும் அப்படின்றாங்க அடுத்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லை நம்ம ஒவ்வொரு தொழிற்சாலையாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து பார்க்கலாம் முதல் எஃகு தொழிற்சாலை எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜார்யாவில் இருக்க குல்டி அப்படின்ற இடத்துல தான் முதல் எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு இது நோட் பண்ணிக்கோங்க முதல் எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டது எங்கேனா ஜார்யாவில் உள்ள குல்டி அப்படின்ற இடத்துல மேற்கு வங்கத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு அதாவது இந்த குல்டி எங்கே இருக்குது அப்படின்னா மே ஜார்ாவில் இருக்க ஜார்ாவில் உள்ள குல்டி அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்க வங்காள இரும்பு தொழில் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் எரும் இரும்பு எஃகு ஆலை எஃகு தொழிற்சாலை ஜாரியா குல்டி மேற்கு வங்கத்தில் இருக்கிற வங்காள இரும்பு எஃகு தொழில் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறுவியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூரிலும் அதனை தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பான்பூரிலும் தொடங்கப்பட்டன இவை இரண்டும் தனியார் துறையாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எஃகு தொழிற்சாலை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கோ பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து ஜாம் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பான்பூரில் வந்து தொடங்கியிருக்காங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர் டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒன்றும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல பான்பூர்ல ஒன்றும் தொடங்கியிருக்காங்க அடுத்தது வந்து முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு தொழில் நிறுவ இதுதான் வந்து முதன் முதல்ல நிறுவப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றாங்க அதாவது முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியா குல்டில் அமைச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு சில காரணங்களால் அது வந்து தடைபட்டுருக்கும் அதுக்கப்புறமா இது தொடங்கியிருக்காங்க முத முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னா பத்ராவதி விஸ்வேஸ்வராயா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்பாங்க முத முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதி இந்த பத்ராவதி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்க பத்ராவதியில் விஸ்வேஸ்வராயா அப்படின்ற இரும்பு எஃகு தொழில் தான் வந்து முத முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் இடம் இந்தந்த எஃகு நிறுவனத்தெலாம் வந்து நிறுவறதுக்கு உதவி செஞ்சவங்க யார் யார் அப்படின்றதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரூர்கேலா இந்த ரூர்கேலா எங்கே இருக்குன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இந்த ரூர்கேலா எஃகு நிறுவனத்தை அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா ஜெர்மனி அரசு இது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை வந்து ஸ்டேட் டே டேரக்ட் கொஸ்டின் கூட கேட்கலாம் ஓகேங்களா ரூர்கேலா எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஒடிசா அதுக்கப்புறம் உதவி செஞ்சது ஜெர்மனி பிலாய் இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது இது உதவி செஞ்சது ரஷ்யா ரஷ்யா வந்து நிறையவே உதவி செஞ்சுருப்பாங்க ஒரு மூணு இடத்துல வருவாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரூர்கெலாம் ஒடிசா நான் சொல்கிறது நீ நல்லா கேட்கல அப்படின்னா உடச்சி விட்ருவோம் காலை அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ரூர் ஒடிசா எங்கே ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி வந்து உதவி செஞ்சிருக்காங்க பிலாய் வந்து மத்திய பிரதேசம் யார் உதவி செஞ்சுருக்கா அப்படின்னா ரஷ்யா பிலாய் வந்து மத்திய பிரதேசம் உதவி செஞ்சது ரஷ்யா அரசு துர்காபூர் இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கம் உதவி செஞ்ச நாடு வந்து இங்கிலாந்து அரசு துர்காப்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்க அந்த துக் துர்காப்பூர் எஃகு நிறுவனத்தை அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சது இங்கிலாந்து அரசு பக்காரோ எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்கண்டில் இருக்கு இதுக்கு உதவி செஞ்சவங்க ரஷ்யா அரசு பான்பூர் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கு இது உதவி செஞ்சது எது அப்படின்னா இந்த பான்பூர் ரெண்டு இடத்துல வரும் மேற்கு வங்கம் பான்பூர் வந்து தனியார் துறை கிட்டேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது விசாகப்பட்டினம் ஆந்திரா எஃகு தொழிற்சாலைக்கு உதவி செஞ்சது வந்து ரஷ்யா அரசு பாருங்கள் மூணுத்துக்கு ரஷ்யா வந்து வராங்க பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து பொக்காரோ ஜார்கண்ட் ரஷ்யா விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்யா இது பொறுத்துக்க எப்படி கேட்பாங்கன்னா அந்த தொழிற்சாலை பேர் கொடுத்துட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுன்னு கொடுக்கலாம் இல்லை அந்த தொ ஸ்டேட் தொழிற்சாலை பேரை கொடுத்துட்டு அந்த இடத்த கொடுத்துட்டு யார் உதவி செஞ்சாங்கன்றதையும் பொறுத்த சொல்லலாம் அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க சேலம் சேலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து இந்திய அரசு அமைச்சது வெளிநாடு உதவி இல்லாமல் அமைச்சது தான் இந்த சேலம் எஃகு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்பாங்க வெளிநாடு உதவி இல்லாமல் அமைக்கப்பட்ட எஃகு ஆலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அமைத்தது சேலம் எஃகு ஆலை தான் வெளிநாடு உதவியே இல்லாமல் அமைச்சிருக்காங்க அடுத்தது விஜயநகர் கர்நாடகாவில் இருக்குது இதுவும் வந்து நம்மளோட இந்திய அரசு தான் பத்ராவதியும் கர்நாடகாவில் இருக்கு இது வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் அதாவது இது மத்திய மாநில அரசுக்கு சொந்தம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் முத முதல்ல தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்காங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மத்திய மாநில அரசுக்கு சொந்தமானது தான் இந்த பத்ராவதி விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசுக்கு சொந்தமானது சேலம் வந்து இந்திய அரசுக்கு சொந்தமானது வெளிநாடு உதவி இல்லாமல் அமைக்கப்பட்டது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ தெரியாது நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரஷ்யா மட்டும் மூணுத்துக்கு வருவாங்க அப்ளை மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து பொக்காரோ ஜார்கண்ட் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் ஆந்திரா இது மூணுத்துக்குமே ரஷ்ய அரசு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க துர்காபூருக்கு வந்து இங்கிலாந்து அரசு ஏதோ துரு துருன்னு இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலாந்துக்காரங்க அப்போ வங்கம் மாநிலத்தில் வந்து இருக்கு இந்த துர்காபூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நல்லா படித்து வச்சுக்கோங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க மேற்கூறப்பட்ட அனைத்தும் சாயிலால் நிர்வகிக்கப்படுகின்றன இந்த எஃகு நிறுவனத்தை எல்லாமே யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா சாயில் இவங்க தான் வந்து நிர்வகிக்கிறாங்க தற்போது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கிய இரும்பு எஃகு நிறுவனங்களும் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன டிஸ்கோ வந்து என்னது தனியார் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒன்று அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஜாம்ஷெட்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பான்பூர்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா இது ரெண்டுமே வந்து தனியார் துறையோடது அப்படின்றாங்க இந்திய எஃகு நிறுவனம் சாயில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு இந்திய எஃகு நிறுவனம் சாயில் எப்போ நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் நிறுவிருக்காங்க எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பும் அதற்கு அளிக்கப்பட்டது எஃகு துறையை நிறுவும் நிறுவி எஃகு துறையை மேம்படுத்துகிற பொறுப்பும் சாயிலுக்கு வந்து அழிச்சிருக்காங்க தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலகளவில் எட்டாவது பெரிய இடத்தில் உள்ளது அதாவது இந்தியா வந்து தற்போது உல எஃகு உற்பத்தியில் உலகளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா எட்டாவது இடத்துல இருக்க ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எட்டாவது இடத்துல வந்து இருக்க அடுத்து நம்ம பார்க்கலாம் சணல் தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேற்கு வங்க மாநிலத்தில் ரேஷ்ரா அப்படின்ற ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டுச்சு முதல் நவீன சணல் தொழிற்சாலை எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேற்குவங்க மாநிலம் ரேஷ்ரா இங்கே தான் வந்து முத முதல்ல நவீன சணல் தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டுச்சு முத முதல்ல நவீன சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேற்கு வங்க மாநிலத்தில் ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல தான் இந்த முதல் சணல் தொழிற்சாலையை தொடங்கினாங்க இந்தியாவின் சணல் தொழில் பாரம்பரியமா ஏற்றுமதி செஞ்சு வராங்க உலகளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்திலும் சணல் பொருள் ஏற்றுமதியில் இரண்டாம் இடத்திலும் உள்ளது அதாவது இந்தியா வந்து உலகளவில் சணல் உற்பத்தியில் வந்து உலகளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருள் தயாரிப்பிலும் வந்து முதலிடத்தில் இருக்காங்களாம் உலகளவில் இந்தியா வந்து கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருள் தயாரிப்பிலும் வந்து முதலிடத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாம் இடத்துல இருக்காங்க கச்சா சணல் மற்றும் சணல் பொருள் தயாரிப்பில் முதலிடம் சணல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்றாங்க முதல் சணல் தொழிற்சாலை மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்க ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தொடங்கியிருக்காங்க இது நவீனமயமாக்கப்பட்ட ஒரு சணல் தொழிற்சாலைன்றாங்க அடுத்து வந்து நம்ம பருத்தி பார்த்தலாம் பருத்தி பருத்தியும் நெசவு தொழிலும் இந்திய நெசவு தொழில் மிக பழமையானது அதிக தொழிலாளர்களையும் கொண்ட துறை இந்திய நெசவு தொழில் வந்து ஒரு பழமையானது தான் அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறை தான் வந்து இந்திய நெசவுத்துறை துறை இதில் பாருங்கள் இந்திய துறையானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலும் பறந்துபட்ட அளவிலும் வளர்ந்துள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாலு சதவீதமும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் இருபது சதவீதம் ஏற்றுமதி வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு இத்துறையின் மூலம் கிடைக்கிறது அதாவது பருத்தி மூலமாக நமக்கு மூணில் ஒரு பங்கு வந்து கிடைக்குதுன்றாங்க அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாலு சதவீதமும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் இருபது சதவீதமும் ஏற்றுமதி வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு வந்து இந்த துறை மூலமும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது அதாவது முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எங்கே அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள குளோஸ்டர் அப்படின்ற இடத்துல தான் ஆயிரத்தி எட்நூத்தி முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைச்சிருக்காங்க கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுகத்து நகரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலய அமைச்சிருக்காங்க எங்கன்னா குளோஸ்டர் அடுத்த பாயிண்ட்டு பார்க்கலாம் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் மும்பையில் கேஎன்ஜி டேபர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனியை உருவாக்குனவர் யார்னால் கே என் டேபர் இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க மும்பையோட நூற்பு மற்றும் நெசவு கம்பெனியை உருவாக்குனது கேஎம் டேபர் கே என் கேஜி என் டேபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கேஜிஎன் டேபரால் மும்பையின் நூறுப்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு மும்பையில் நூறுப்பு மற்றும் நெசவு கம்பெனி சாரி நூ நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கேஜிஎம் டேபர் என்பவரால் உருவாக்கப்பட்டுச்சு அதாவது மும்பை ஸ்பின்னிங் அண்டு வீவிங் கோ அப்படின்ற பேரில் கேஜி கேஎன்ஜி டேபர் என்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அடுத்தது நம்ம சர்க்கரை தொழில் பார்க்கலாம் இந்தியா வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை உள்ளது இந்திய வேளாண் சார் தொழில்களில் பருத்தி முதலிடும் அதுக்கடுத்து வந்து சர்க்கரை தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் உலகளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை சர்க்கரை உற்பத்தியாளராகவும் அளவிய சர்க்கரை நுகர்வோராகவும் இருக்கிறது அதாவது உலகளவில் இந்தியா வந்து பெரிய உற்பத்தியாளராகவும் மற்றும் அதே சமயத்தில் நுகர்வோராகவும் இருக்குன்றாங்க சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூணில் ஒரு பங்கு வந்து யார் உற்பத்தி செய்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்ட்ரா அடுத்தபடியாக உத்திரப்பிரதேச மாநிலம் உற்பத்தி செய்கிறாங்க ஓகேவா இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வந்து மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் வந்து உத்திரப்பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உரத்தொழில் உரத்தொழில் வந்து இந்தியாவில் வந்து நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கிற அந்த உரத்தொழிலானது தொழிலானது உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாகும் அப்படின்றாங்க இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி உரம் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த தொழில் வந்து உலகின் மூன்றாவது பெரிய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காகித தொழில் காகித தொழில் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வங்காளத்தில் உள்ள சராம்பூர் அப்படின்ற ஊரில் எந்திரத்தால் செயல்படும் காகித அலை உருவாக்கப்பட்டுச்சு காகித அலை எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளம் சராம்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு வங்காளத்தில் இருக்கிற சராம்பூரில் தான் வந்து எந்திரத்தால் செயல்படும் காகித அலை வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தான் வந்து மலையத்துவாசனோட மகன் டி ஞானபிரகாசன் தஞ்சையில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருக்குறளை வந்து என்ன பண்ணியிருப்பார் அச்சிட்டு வந்து வழங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதும் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு வங்காளத்தில் இருக்கிற செராம்பூர் அப்படின்ற இடத்துல உலகின் காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா பதினைந்தாவது இடத்துல இருக்குது உலக காகித தொழிற்சாலைகளோட பட்டியலில் இந்தியா வந்து பதினைந்தாவது இடம் அடுத்து வந்து பட்டு தொழிற்சாலை இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது பட்டு உற்பத்தியில் முதலிடம் சீனா இந்தியா வந்து இரண்டாம் இடம் அதான் இயற்கையான பட்டு உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் இருக்கு சீனா முதலிடம் தற்போது உலகளவில் பதினாறு சதவீத உற்பத்தியை இந்தியா வந்து கொண்டுள்ளதுன்றாங்க தற்போது பட்டு உற்பத்தியில் சீனா முதலிடம் இந்தியா இரண்டாம் இடம் ஆனால் தற்போது உலகளவிலான உற்பத்தியில் இந்தியா பதினாறு சதவீத உற்பத்தியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியா மட்டுமே கீழ்காண்ட வணிக அடிப்படையிலான ஐந்து வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பட்டு துணிகள் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா மல்பெரி பட்டு அதுக்கப்புறம் வெப்பமண்டல டசார் பட்டு அதுக்கப்புறம் ஓக் டசார் பட்டு எரி பட்டு மற்றும் முகா பட்டு இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமே சாரி நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பட்டு துணிகள் அதாவது என்னென்னா மல்பெரி பட்டு வெப்பமண்டல டசார் பட்டு ஓக் டசார் பட்டு அதுக்கப்புறம் வந்து எரி மற்றும் முகா பட்டு இதெல்லாம் நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்க அடுத்தது நம்ம பெட்ரோலியப் பொருட்கள் பற்றி பார்க்கலாம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற டிக்பாய் அப்படின்ற ஊரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெற்றிகரமாக முதல் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது முதல் எண்ணெய் கிணறு எங்கே தோண்டப்பட்டுச்சு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் டிக்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது எங்கே அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது டிக்பாய் அப்படின்ற இடத்துல தான் தோண்டப்பட்டிருக்கேன் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன வெளியில் எடுப்பதற்கான பணியும் நடந்து வருதுன்றாங்க இயற்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்டுச்சு அதாவது ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல உருவாக்க முதல் உத்தராகண்ட் மாநிலத்துல இருக்கிற டேராடூன் நகர்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்டுச்சு ஓஎன்ஜிசி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் டேராடூன் உத்தரகாண்டில் இருக்கிற டேராடூனில் அடுத்தது சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் இதில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாயிண்ட்ஸ் வந்து இல்லை இருந்தாலும் ஹெட்லைன் மட்டும் படிச்சுக்கோங்க பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்களோட பங்கு சிறு தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சிறு தொழில்கள் தரும் சமமான மண்டல வளர்ச்சி சிறு தொழில் வந்து சமமான மண்டல வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்து அதுக்கப்புறம் மூலதன பயன்பாடு முழுமை பெறவும் சிறு தொழில் உதவி செய்து அதுக்கப்புறம் சிறு தொழில்துறை துறை ஏற்றுமதியை உருவாக்குகிறதுன்றாங்க பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு அதுக்கப்புறம் வந்து சிறு தொழில் நிறுவனங்கள் நுகரோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிறு தொழில் நிறுவனம் வந்து நுகரோர் தேவைகளை நிறைவேற்றுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து சிறு தொழில் நிறுவனம் தொழில் முனைவோரை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம எம்எஸ்எம்இ அதுக்கப்புறம் பொதுத்துறை வங்கிகள் இது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எம்எஸ்எம்இ அப்படின்னா வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் இதுதான் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான அந்த முதலீடு வந்து ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது இருபத்தி அஞ்சு லட்சத்துக்குள்ள இருக்கணும் குரு உற்பத்தி நிறுவனமாக இருந்துச்சுன்னா அவங்களோட உபகரணங்கள் செய்யறதுக்கு அவங்க செலவு பண்ணுற அந்த ரூபாய் முதலீடு ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது குரு நிறுவனங்கள் அதுக்கப்புறம் தான் சிறு நிறுவனங்கள் குரு நிறுவனம் அப்படின்னா உபகரணங்கள் மற்றும் உற்பத்தி செலவு ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சிறு உற்பத்தி நிறுவனம் சிறு உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் குறு நிறுவனம்னா இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் சிறு நிறுவனம் அப்படின்னா வந்து ரெண்டு அதாவது ரெண்டு லட்சத்துக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அதாவது சிறு நிறுவனங்கள் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் இது என்னென்னா உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் ஐந்து கோடிக்கு அதிகமாகவும் பத்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்போ குறு உற்பத்தி நிறுவனம்னா இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் சிறு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா இரு இருபத்தி லட்சத்துக்கு அதிகமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு வந்து நடு உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஐந்து கோடிக்கு அதிகமாகவும் பத்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சேவை நிறுவனங்கள் சேவை நிறுவனங்கள் பாருங்கள் குறு சேவை நிறுவனங்கள் அதில் வந்து உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் பத்து லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் குறு சேவை நிறுவனமாக இருந்துச்சுன்னா உபகரணங்களுக்கான முதலீடு வந்து பத்து லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க சிறு சேவை நிறுவனங்களாக இருந்துச்சுன்னா உபகரணங்களுக்கான முதலீடு பத்து லட்சத்தை விட அதிகமாகவும் இரண்டு கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் குறு சேவை நிறுவனம் அப்படின்னா வந்து பத்து லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் சிறு சேவை நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து லட்சத்துக்கு அதிகமாகவும் இரண்டு கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் நடுத்தர சேவை நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு கோடியை விட அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் இதான் வந்து நடுத்தர சேவை நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் வந்து நம்ம பார்த்துல பாரத் ஸ்டேட் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கி இது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்பிஐ சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பாருங்கள் இவ்வங்கியில் அரசு ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபது சதவீத பங்கினை கொண்டுள்ளது இந்த பொதுத்துறை வங்கியில் அரசாங்கத்தோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபது சதவீத பங்கு வந்து இருக்குது எடுத்துக்காட்டால் பாரத் ஸ்டேட் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கி இந்த வங்கியில் ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபது சதவீத பங்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசாங்கத்தோட சார்பாக அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷ்னல் வங்கி வந்து ஒரு பொதுத்துறை வங்கியாகும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க பஞ்சாப் நேஷ்னல் வங்கி ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் அரசாங்க அரசாங்க பங்குகளோட கூடிய பஞ்சாப் நேஷ்னல் வங்கி வந்து ஒரு பொதுத்துறை வங்கியாகும் பாருங்க தேசிய மயமாக்கத்தின் நோக்கங்கள் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட வேண்டிய பார்க்கப்படுறதோட நோக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம் சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாண்டது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஐந்தாண்டு திட்டம் அறிமுகமானது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து அறிமுகமாகுது பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் சமூக நலமாகும் அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரத்திற்கு முன்னர் வங்கியின் வங்கிகள் தனியார் வசம் இருந்தன இவ்வங்கிகள் அரசாங்கம் திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைய உதவி செய்தன உதவி செய்ய தவறின அந்த தனியார் வங்கிகள் ஆகையால் அரசு பதினான்கு பெரிய வணிக வங்கிகளை ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்று தேசிய மயமாக்க முடிவு செஞ்சது தேசிய மயமாக்கிட்டாங்க எப்போ அப்படின்னா பதினான்கு பெரிய வணிக வங்கிகள் தேசிய ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் பதினான்கு தேசிய வணிக வங்கிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசிய மயமாக்கினாங்க பெரிய அளவிலான தேசிய வணிக வங்கிகள் பதினான்கு பெரிய அளவிலான பதினான்கு பெரிய வணிக வங்கிகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போது வந்து என்ன பண்ணாங்க தேசிய மயமாக்கினாங்க இது கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டினு பதினான்கு பெரிய அளவிலான வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை வந்து பத்தொம்போது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலும் அரசு மேலும் நான் ஆறு வணிக வங்கிகளை வந்து என்ன பண்ணாங்க தேசிய மயமாக்குனாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போதில் பதினான்கு தேசிய வங்கிகளை வந்து தேசியமயமாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேலும் ஆறு வணிக வங்கிகளை தேசிய தேசிய மயமாக்கத்தின் நோக்கங்கள் வந்து பார்த்துடலாம் தேசிய மயமாக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலத்தை அடைவதே ஆகும் வேளாண்மை சிறு தொழில் மற்றும் குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலக்குவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்துச்சு இந்தியாவில் ஏறத்தாழ எழுபது சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வராங்க இந்தியாவில் எழுபது சதவீத மக்கள் வந்து கிராமப்புறங்களில் வாழ்ந்து வராங்கன்னு சொல்கிறாங்க எனவே கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிக்க ஊக்குவித்தல் மிகுந்த அவசியமாக்கப்ப இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் வந்து வங்கிகள் இல்லாத இடத்துல வட்டாரங்களுக்கிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி உதவுது சுதந்திரத்துக்கு முன் இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதா இல்லை தேசிய மயமாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் பல புதிய வங்கிகள் கிளைகள் திறக்கப்பட்டன தேசிய மயமாக்கப்பட்ட பின் வேளாண்துறை மற்றும் அதை சார்ந்த பிற துறைகளுக்கு தேவையான கடன்களை வங்கிகள் கொடுக்க ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் புதிய தொழில் கொள்கைக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல முகங்களை எதிர்நோக்கி வருகிறது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகமானது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தான் புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகமாவுது அடுத்தது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜூலை பத்தொம்போதில் பதினான்கு வண்டிக வங்கிகளை தேசிய மயமாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா வங்கி மத்திய வங்கி தேனா வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சிண்டிகேட் வங்கி யூனியன் வங்கி யுனைடெட் வங்கி யூகோ வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பதினாலுந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போதில் தேசிய மயமாக்கப்பட்ட வணிக வங்கிகள் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா மேலும் ஆறு வணிக வங்கிகளை தேசிய மயமாக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சு என்னென்னா ஆந்திரா வங்கி கார்ப்ரேஷன் வங்கி நியூ பேங்க் ஆஃப் இந்தியா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் சிந்து வங்கி விஜயா வங்கி மொத்தம் இந்த இருபது வணிக வங்கிகளையும் தேசிய மயமாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஐம்பது கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட பதினான்கு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன அப்போ ஐம்பது கோடிக்கு மேலே இவங்க வைப்பு தொகை வச்சிருந்திருக்காங்க இந்த பதினான்கு வங்கிகளையும் அதனால இவங்களை தேசியமயமாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரநூறு கோடிக்கு மேல் வைப்பு தொ வைப்பு தொகை கொண்ட ஆறு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன இந்த வைப்பு தொகையை வச்சு தான் தேசிய மயமாக்கவும் கொடுப்பாங்க போல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவு வாசித்து விட்டுக்கோங்க எந்தெந்த வங்கின்னு நமக்கு முக்கியம் டேட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போதுல பதினான்கு வங்கியும் அதுக்கப்புறம் ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சில் ஆறு வங்கி மொத்தம் இருபது வங்கிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபைவ்வேர் பிளான்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ